தேவன் மனுவர்க்கத்திற்காக ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். மனிதனை ஆண் பெண் என்று இரண்டு விதங்களாக உருவாக்கியிருக்கின்றார். கணவன் மனைவி குடும்ப வாழ்க்கை வெற்றி பெற தேவனுடைய நோக்கத்தை வேதாகமத்திலிருந்து அறிந்து கொள்வது அத்தியாவசியமாக இருக்கின்றது. நமது குடும்பம் தேவனுடைய வார்த்தையின் அஸ்திபாரத்தில் கட்டப்படும் போது அது வளம் பெறுகின்றது, வெற்றி பெறுகின்றது. இந்த வேதாகம தம்பதிகள் நமக்கு கற்றுத்தரும் பாடங்கள் என்கின்ற தொடரில் பழைய ஏற்பாட்டு தொடக்கத்திலிருந்து புதிய ஏற்பாடு முடியும் வரை உள்ள வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள பைபிள் கப்பிள்ஸிடமிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளலாம், அவர்களின் வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்தது, எப்படி அவர்கள் தங்களது குடும்பத்தை நடத்தினர், அவர்கள் செய்த நல்ல காரியங்கள் என்ன, அவர்களிடம் என்ன குறைகள் இருந்தது என்பது போன்ற காரியங்களை நாம் ஒரு ஒரு தம்பதிகளாக செவ்வாய்க்கிழமை தோறும் மாலை 5 மணிக்கு பார்த்து வருகின்றோம். இந்த தொடரின் 9வது எபிசோடில் எல்கானா, அன்னாள் மற்றும் சாமுவேல் குடும்பம் பற்றி விரிவாக பார்க்கலாம். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். ஒருவேளை நமது சேனல் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள். அன்னாளின் கணவர் எல்கானா. இந்த தம்பதிக்கு நீண்ட காலமாக குழந்தை இல்லை. குழந்தையற்ற நிலை என்பது கணவனை விட மனைவியையே அதிகம் பாதிக்கின்றதல்லவா? மலடி என்கின்ற வார்த்தையை பெண்களால் தாங்கிக் கொள்ளவே முடியாது. ஆனால் இப்படிப்பட்ட நிலையில் கூட கணவன்மாரே மனைவியை குறை கூறுவது உண்டு, மனதில் புண்படும்படி குத்தி பேசுவதும் உண்டு. ஆனால் இந்த எல்கானாவோ அன்னாளை அப்படி செய்யவில்லை. தன் மனைவியினிடத்தில் மிகுந்த அன்புள்ளவராக இருந்தார். அவளுக்கு ரெட்டிப்பான நன்மைகளை செய்தார். மற்றவர்கள் அவளை மனமடிவாக பேசின போதும் கூட, அன்னாலே அழாதே, 10 பிள்ளைகளை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா என்று ஆறுதலாக பேசினார் என்று பார்க்கின்றோம். இந்த வீடியோவை பார்க்கும் கணவன்மார்களே, உங்கள் மனைவியிடம் உண்மையான அன்பும் பாசமும் உடையவர்களாக நீங்கள் இருக்கின்றீர்களா? அன்பு என்பது வார்த்தையில் மட்டுமல்ல, செயலிலும் அது நிச்சயம் வெளிப்படும். இந்த எல்கானாவை போல ரெட்டிப்பான அளவு உங்கள் மனைவியை நேசிக்கின்றீர்களா? ரெட்டிப்பான பங்கு அவர்களுக்கு கொடுக்கின்றீர்களா? அன்பான வார்த்தைகளை பேசி அவர்களை ஆறுதல் படுத்துகின்றீர்களா? யோசித்து பாருங்கள். இந்த அன்னாளை பாருங்கள், ஊக்கமாக ஜெபித்தாளாம். இந்த வீடியோவை பார்க்கும் பெண்களே, உங்கள் வாழ்க்கையின் தேவைகள் பூர்த்தி செய்யப்படாமல் இருக்கும் போது சோர்ந்து போய்விடக்கூடாது. ஊக்கமாக விசுவாசத்துடன் ஜெபிக்க வேண்டும். விசுவாசமான ஜபத்தின் மூலம் எல்லா நன்மைகளையும் நாம் தேவனிடம் இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். இந்த அன்னாள் கண்ணீருடன் ஜெபித்தால், பொருத்தனை பண்ணி ஜெபித்தால், தன் இருதயத்தை தேவ சமூகத்தில் ஊற்றிவிட்டாள் என்று 1 சாமுவேல் 1:10-15 சொல்கின்றது. இப்படி ஜெபிக்கின்ற பெண்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கின்றேன். ஜெபித்த பின்பு அன்னாள் துக்கமுகமாக இருக்கவில்லை என்று 1 சாமுவேல் 1:18 சொல்கின்றது. இது அவளுடைய விசுவாசத்தை நமக்கு காட்டுகின்றது. கர்த்தர் தன் ஜபத்திற்கு நிச்சயம் பதிலளிப்பார் என்று அன்னாள் முழு நிச்சயமாக விசுவாசித்தாள். அதே போல கர்த்தரும் கிருபையாக அவளுக்கு ஒரு மகனை கொடுத்தார் என்று பார்க்கின்றோம். அவனுக்கு சாமுவேல் என்று அவள் பெயரிட்டாள். அன்னாள் தன் பொருத்தனையை நிறைவேற்றினாள். அவள் பொருத்தனை பண்ணினபடியே சாமுவேல் சிறுவனாக இருக்கும் போதே அவனை தேவனுடைய சேவைக்காக கொண்டு போய் விட்டு விடுகின்றாள். பிள்ளை இல்லாமல் இருந்த அவளுக்கு கர்த்தர் பிள்ளையை கொடுத்த போது அவனை நிச்சயம் தன்னுடனேயே கூட வைத்துக் கொள்ள அவள் ஆசைப்பட்டிருப்பாள் அல்லவா? ஆனாலும் அவள் கர்த்தருக்கு வாக்கு கொடுத்த பொருத்தனையை நிறைவேற்றுவதில் உண்மையுள்ளவளாக இருந்தாள் என்று பார்க்கின்றோம். பொருத்தனை பண்ணி ஜெபித்த சகோதரிகளே, கர்த்தர் உங்கள் ஜெபத்திற்கு பதிலளித்த பின்பு நீங்கள் உங்கள் பொருத்தனைகளை நிறைவேற்றினீர்களா? சாமுவேல் மிக சிறு பையனாக இருந்தான். ஆனாலும் ஆலயத்தில் ஊழியம் செய்ய ஆசாரியனான ஏலியிடம் இந்த சிறுவனாகிய சாமுவேலை ஒப்படைத்து விட்டு அன்னால் வந்துவிட்டாள் என்று பார்க்கின்றோம். இது தாய்மார்களுக்கு எளிதான காரியம் அல்ல. இதை செய்ய மிக பெரிய வைராக்கியம் தேவை. பலி செலுத்த வருடம் தோறும் ஆலயத்திற்கு போகும்போதுதான் சாமுவேலையே அவள் பார்த்தாள் என்று தெரிகின்றது. அவனுக்கு ஒரு சின்ன சட்டையை தைத்து கொண்டு கொடுப்பாள் என்று 1 சாமுவேல் 2:19 கூறுகின்றது. அன்னாள் மன உறுதியுடைய தாயாக இருந்தால் என்று தெரிகின்றதல்லவா? கர்த்தரின் சேவையை செய்ய தன் ஒரே மகனை அவள் ஒப்பு கொடுத்த போது அதன் பின்பு கர்த்தர் அவளுக்கு 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் கொடுத்தார் என்று பார்க்கின்றோம். அன்னாளின் கண்ணீர் எல்லாம் ஆனந்த கண்ணீராக மாறியது. இந்த சிறுவன் சாமுவேலை பற்றி வேதாகமம் கூறுவதென்ன? சாமுவேல் சிறுவயதிலும் கூட கர்த்தரை பணிந்து கொண்டான் என்று 1 சாமுவேல் 2:1 கூறுகின்றது. சாமுவேல் கர்த்தருடைய சந்நிதியிலே வளர்ந்தான் என்று கூறுகின்றது.
முதலாவதாக இந்த சாமுவேல் கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தார் என்று 1 சாமுவேல் 3:1 சொல்கின்றது. எவ்வளவு அருமையான பிள்ளை! இந்த வீடியோவை பார்க்கும் பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை குறித்து இப்படிப்பட்ட சாட்சியை நீங்கள் கூற முடியுமா? உங்கள் பிள்ளைகளுக்கு அவர்களது சிறு வயதிலேயே அவர்கள் ஜெபம் செய்ய வேதாகமத்தை வாசிக்க நீங்கள் கற்றுக் கொடுத்திருக்கின்றீர்களா? கர்த்தருக்கு பணிவிடை செய்யும் ஆர்வத்தை ஊட்டியிருக்கின்றீர்களா? சிந்தியுங்கள். இரண்டாவதாக இந்த சிறுவன் சாமுவேலுடன் கர்த்தர் பேசினார் என்று 1 சாமுவேல் 3:4-6-8-11 சொல்கின்றது. சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் வானத்தையும் பூமியையும் படைத்தவர் இந்த சிறுவனாகிய சாமுவேலை பெயர் சொல்லி அழைத்து அவனுக்கு தேவ செய்தியை கொடுத்தார் என்பது எவ்வளவு ஆச்சரியமானது! சின்ன பையன்தானே இவன் என்று அவனை விட்டுவிடவில்லை. அதே போல கர்த்தர் இன்றும் கூட நமது பிள்ளைகளுடனும் பேச ஆயத்தமாக இருக்கின்றார். கர்த்தரின் சத்தத்தை கேட்கின்ற நிலையில் நமது பிள்ளைகள் அனைவரும் ஊக்கமாக ஜெபிக்கின்றவர்களாக அதற்கு இருக்க வேண்டும். மூன்றாவதாக சாமுவேல் வளர்ந்தார். கர்த்தர் அவனோட கூட இருந்தார் என்று 1 சாமுவேல் 3:19 கூறுகின்றது. இந்த சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி என்று அந்த நாடே அறிந்து கொண்டதாம். கர்த்தர் தமது வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார் என்று 1 சாமுவேல் 3:20-21 நாம் பார்க்க முடியும். அதுபோக இந்த சாமுவேல் இஸ்ரவேல் தேசத்தையே நியாயம் விசாரித்தும் வந்தார். அவருடைய தலைமையிலே இஸ்ரவேலர்கள் நிர்வாகம் செய்யப்பட்டனர். இந்த சாமுவேல் ராஜாக்களை அபிஷேகிக்கும் சிலாக்கியத்தையும் பெற்றார். இந்த சாமுவேல் சவுல் என்பவரை அபிஷேகித்து ராஜாவாக்கினார். பின்பு தாவீதை அபிஷேகித்து ராஜாவாக்கினார். பார்த்தீர்களா, ஒரு கிங் மேக்கராக தேவன் இந்த சாமுவேலை அவ்வளவாக கனப்படுத்தி உயர்த்தியிருக்கின்றார் என்று பார்க்கின்றோம். ஆனால் பாருங்கள், இந்த சாமுவேலின் பிள்ளைகள் கர்த்தரை பின்பற்றவில்லை. சாமுவேல் தேசத்திற்கெல்லாம் நியாயாதிபதியாக இருந்தார். ஆனால் அவருடைய பிள்ளைகளாகிய யோவேலையும் அபியாவையும் அவர் சரியாக வளர்த்ததாக தெரியவில்லை. இந்த சாமுவேல் அவரது பிள்ளைகளை தேசத்தின் நியாயாதிபதிகளாக நியமித்தார். ஆனால் அவர்களோ லஞ்சத்தை வாங்கி கொண்டு நியாயத்தை புரட்டி போட்டனர் என்று 1 சாமுவேல் 8:1-3 சொல்கின்றது. பல பரிசுத்தவான்களின் குடும்பங்களில் காணப்படும் பரிதாபமான நிலை இது. பல பரிசுத்தவான்களின் பிள்ளைகள் தங்கள் பெற்றோரை போல கர்த்தரை பின்பற்றாமல் வழி தவறி போய்விடுகின்றனர். சில விசுவாசிகளின் பிள்ளைகள் தான் இப்படி என்றால், சில போதகர்களின் பிள்ளைகளும் இப்படி இருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. இந்த வீடியோவை பார்க்கின்ற பெற்றோர்களே, உங்கள் ஜபத்தினால், நேர்மையினால், நீதியினால், தியாகத்தினால் கர்த்தர் இன்று உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதித்து உயர்த்தி வைத்திருக்கின்றார். ஆனால் இன்று உங்கள் பிள்ளைகள் வழி தவறி போக காரணம் என்ன? உங்கள் குடும்பத்திற்கு நேரம் எடுக்காமல் உங்களது வேலையை நீங்கள் முக்கியப்படுத்தி குடும்பத்தை அலட்சியம் செய்ததால் வந்த வேதனை இது. ஆரம்பம் முதலே நாம் பிள்ளைகளை கர்த்தருக்கு பிரியமாக வளர்க்க கவனம் செலுத்த வேண்டும். குடும்பத்தை சரியாக வழிநடத்தாமல் கடினமாக நாம் வேலை செய்து உழைத்து பணம் சம்பாதித்து வீடு வாசல்னு கட்டி செட்டில் ஆவதில் பயன் இல்லை. நீங்கள் எப்படி கர்த்தரை நேசித்து அவருக்கு பயந்து தேவனின் வார்த்தைக்கு செவி கொடுக்கின்றீர்களோ, அதே போல உங்கள் பிள்ளைகளும் இருக்க வேண்டும் அல்லவா? உங்கள் பிள்ளைகளும் உங்கள் சந்ததியும் உங்களைப் போலவே கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பிரியமாக வாழ்வதுதான் பெற்றோர்களாகிய உங்களது வெற்றி. உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் தினமும் ஜெபம் செய்வது மட்டும் போதாது, வேதாகம சத்தியங்களை அவர்களுக்கு போதியுங்கள், சொல்லிக் கொடுங்கள். கர்த்தர் உங்கள் அனைவருக்கும் ஞானத்தை தந்து உங்கள் பிள்ளைகளை உங்களைப் போலவே அவருக்கு பயப்படும் விதத்தில் அவருக்கு பிரியமாக வளர்க்க அவர் உங்களுக்கு உதவி செய்வார். கடைசியாக இந்த எல்கானா, அன்னாள் மற்றும் சாமுவேல் குடும்பத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் காரியங்கள் என்ன? இந்த அன்னாள் மலடியாக இருந்த போதிலும் எல்கானா அவள் மீது மிகுந்த அன்புள்ளவராக இருந்தார். அன்னாலும் சோர்ந்து போகாமல் விசுவாசத்துடன் பொருத்தனை பண்ணி ஜெபித்தாள். சாமுவேல் சிறு பையனாக இருந்த போதே தனது பொருத்தனையை நிறைவேற்ற அவனை தேவ பணிவிடைக்கு அர்ப்பணித்து விட்டாள். வருடம் ஒரு தடவை மட்டும் அவனை சென்று பார்த்து வந்தது அன்னாளுடைய அர்ப்பணிப்பையும் உறுதியையும் காட்டுகின்றது. தனது மூத்த மகனை கர்த்தரின் பணிக்கு கொடுத்த அன்னாளுக்கு கர்த்தர் இன்னும் பல பிள்ளைகளை கொடுத்து ஆசீர்வதித்தார். இந்த சாமுவேல் சிறுவயதிலேயே தேவ சமூகத்தில் வளர்ந்தார். தேவ அழைப்பை நேரடியாக பெற்றார். தேவனுடைய தீர்க்கதரிசி என்று தேசம் முழுவதும் பெயர் பெற்றார். ராஜாக்களை அபிஷேகம் பண்ணும் சிலாக்கியத்தையும் பெற்றார். ஆனால் சாமுவேல் தனது பிள்ளைகளை சரியாக வளர்க்காதது நமக்கு இன்று ஒரு எச்சரிப்பாக இருக்கின்றது. நாம் மட்டுமல்ல, நமது பிள்ளைகளும் நமது சந்ததியும் கர்த்தரை சேவிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் அல்லவா? இப்படியாக இந்த எல்கானா, அன்னாள் மற்றும் சாமுவேல் குடும்பம் நமக்கு அருமையான பாடங்களை கற்றுக் கொடுக்கின்றனர்.
அடுத்த வாரம் செவ்வாய் மாலை 5 மணிக்கு அடுத்த வேதாகம குடும்பத்தை பற்றி பார்க்கலாம். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள். நம் சேனலை உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள். இந்த வேதாகம குடும்பங்கள் நமக்கு கற்றுத்தரும் பாடங்கள் என்கின்ற தொடரில் முதல் 8 எபிசோடுகளை நீங்கள் பார்க்க தவறியிருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் உள்ளது, பார்த்து கொள்ளுங்கள். மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் அறிய நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.